முதலமைச்சர் அனைவருக்கினுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுள்ளார். நடந்து முடிந்திருக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி துறை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அமைந்துள்ள மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றுள்ளது. இந்த வெற்றியை வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்வருடைய நன்றியை தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வச்சேன், எங்கள் கூட்டணிக்கு முழு வெற்றியை தாங்க. அப்படி தருகிற நேரத்தில் அதை பயன்படுத்தி உங்களுக்கு பணியாற்ற தொண்டாற்ற நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த முழு வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு நம்முடைய மத சார்பற்ற கூட்டணிக்கு வழங்கியிருக்கிறாங்க. கடந்த 9 மாத கால ஆட்சிக்கு மக்கள் வழங்கியிருக்கக்கூடிய நற்சான்று தான் இந்த மாபெரும் வெற்றி. என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் இதுதான் நல்லது பண்ணி. திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் தந்திருக்கக்கூடிய அங்கீகாரம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அமைச்சா மக்களுக்கு நன்மை செய்யும், கொடுத்த வாக்குறுதியை நிச்சயமாக உறுதியாக காப்பாற்றுவாங்க. அந்த நம்பிக்கையை இந்த 9 மாத காலத்தில் நாங்கள் முழுமையா நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஏன் நிறைவேற்றுவோம் என்ற உறுதியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் எங்கள் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை எப்பொழுதும் நாங்கள் காப்பாற்ற தயாராக இருக்கிறோம். எத்தனையோ திட்டங்களை, நல்ல திட்டங்களை, வரலாற்றில் பதிவாகக்கூடிய சாதனைகளை அடுத்தடுத்து நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் செய்ய போறோம். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு முழுமையாக, அதாவது 100% அவங்களுக்கு கிடைக்கணும்னா உள்ளாட்சி நிர்வாகமும் 100% நாம் இருக்கணும், நம்முடைய கூட்டணி இருக்கணும் என்கிற அந்த விருப்பத்தை தான் தொடர்ந்து நான் பிரச்சாரத்தில் எடுத்து சொன்னேன். ஸ்டாலின் ரொம்ப பேராசைப்படுறான் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. மக்கள் அடைவது பேராசை இல்லை, உங்கள் உரிமைதான். தங்களுடைய வாக்குகள் மூலமாக அதை இந்த தேர்தல் மூலமாக நீங்க செஞ்சு காட்டிருக்கிறீங்க. இந்த வெற்றியை கண்டு உள்ளே சொல்றேன், நான் கர்வம் கொள்ளல. மக்கள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைய நாம காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதிதான் இன்றைக்கு வந்திருக்கு. அந்த வகையில் என்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து நம்முடைய அரசின் சார்பில் அவைகளெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். இந்த வெற்றிக்கு முழு காரணம், இவ்வளவு சிறப்பான வெற்றிக்கு காரணம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்துள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். இது தேர்தல் உறவாக மட்டும் இல்லை, கொள்கை அளவில் இது உறவு இருக்கிற காரணத்தால் தான் இந்த வெற்றி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், அதைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இந்த தேர்தலில் இந்த கூட்டணி அமைந்து பல கட்சிகளை நாம கண்டிருக்கிறோம். அதேபோல கூட்டணி கட்சி தலைவருடைய ஒத்துழைப்பும் அவருடைய பிரச்சாரமும் தான் இந்த வெற்றிக்கு காரணமாக அமைந்திருப்பது அதுவும் ஒன்று. உள்ளாட்சி அமைப்புகள்ல 50% பெண்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒதுக்கீடு, நடந்து முடித்திருக்கக்கூடிய இந்த முதல் தேர்தலை பொறுத்த வரைக்கும், இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும்
சமூகத்தில் சரிவாதி பெண்கள் இத்தகைய பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள். இது மாபெரும் சமூக நீதி புரட்சியாகும், திராவிட மாடல் புரட்சியாகும். பெண்களுக்கு அதிக அதிகாரம் வழங்குவதுதான் நம்முடைய கழகத்தினுடைய லட்சியம், கழகத்தினுடைய குறிக்கோள். அதனால வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இவருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். இன்னொன்று, என்னுடைய பணிவான உரிமை கலந்த ஒரு வேண்டுகோள், இந்த வெற்றியை ஆடம்பரமாக நீங்கள் கொண்டாடாமல் அமைதியாக கொண்டாட வேண்டும். மக்கள் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும். மக்களுக்கு நீங்க உண்மையாக இருக்கணும், உண்மையாக உழைக்கணும், பாடுபடணும். மக்கள் அடிப்படை பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்த்து வைக்கணும். உங்க மீது எந்த புகாரும் வராத வகையை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதை நான் தொடர்ந்து நிச்சயமா உறுதியா கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். அது யாரா இருந்தாலும் அதுக்குரிய நடவடிக்கை நிச்சயம் நான் இருப்பேன், அதை தாங்க மாட்டேன். ஆக இவருடைய வெற்றியை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றிய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி பெற்ற பிறகு அந்த இரவு நான் தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு போனேன். அந்த நினைவிடத்தை போய் நாங்கள் வாழ்த்துக்களை பெற்றோம், உறுதி எடுத்துக்கிட்டோம். அப்ப இதே மாதிரி நிருபர்கள் ஒரு கேள்வியை கேட்டீங்க. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லும்போது தெளிவா சொன்னேன், இன்றைக்கு மக்கள் எங்களை ஆட்சி பொறுப்பிலே உட்கார வைத்திருக்கிறார்கள், தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நாங்கள் வர வேண்டும் என்ற உணர்வோடு எங்களுக்கு வாக்களித்த மக்கள் மகிழ்ச்சி அடையணும். எங்களுடைய பணியை பார்த்து எங்களுக்கு வாக்களிக்க தவறியவர்கள் உங்களுக்கு பேர் ஓட்டுப்படாமல் கிட்டமேனு வருத்தப்படணும், அந்த அளவுக்கு அவருடைய பணி இருக்கும் அப்படின்னு சொன்ன உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதைத்தான் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 9 மாத காலமாக நான் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறேன். அதனால்தான் இவருடைய வெற்றி அதிமுகவின் கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருந்த கொங்கு மண்டலத்திலே இன்றைக்கு நான் நடைபெற்றிருக்கிறேன். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறேன் துணை முதலமைச்சராக இருந்திருக்கேன், திரும்பி சந்திச்சிருக்கிறேன். ஏன் இப்போ முதலமைச்சராக பொறுத்திருந்ததற்கு பிறகு தொடர்ந்து சந்திப்பு ரெண்டு பேர் இருந்து ரோட்டை கை கட்டாலும் இன்னி இறங்கி அவங்களுக்கு இது தேர்தல். இந்த தேர்தல் நேரப்படு கொரோனாவுக்காக பல கட்டுப்பாடுகளை விதிமுறைகளை வகுத்து அதை கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நான் நேரடியாக போகிற நேரத்தில் அதற்கு நிறைவாக இருந்து கொள்ளக்கூடாது. அதை மட்டும் நம்ம முதலமைச்சர் வருகிறாருன்னா அதுக்கு ஒரு காவல் பாதுகாப்பு போடணும், வீணா செலவாகும், வீணா பிரச்சனைகள் அதிகமாகும், தேவையில்லாத பிரச்சனை உருவாக்க வேண்டாம். காணொலி காட்சி மூலமாகவே எல்லா மாவட்ட மக்களோடு நான் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். ஆகவே அந்த இடத்துல தான் சொன்னேன், சொல்றேன், வெற்றி பெற்றதற்கு பிறகு தொடர்ந்து மக்களை சந்திக்க நான் நேரடியாக எந்த நேரத்திலும் சில காத்திருக்கிறேன், தயாராக இருக்கிறேன். இது வந்து இப்ப தேர்தலும் முடிவு 100% ரிசல்ட் வரல, ஆனா வரப்போது நம்ம தான் அதில் முழுமையாக பெறப்போறோம் நம்பிக்கை இருக்கு. அதனால அதெல்லாம் முடிவிட்டோம். எப்போ பதவி பிரமாணம், எப்போ ஒவ்வொரு மாநகராட்சியிலும்
தேதியெல்லாம் குறிப்பாங்க. அந்த சூழ்நிலையை பொறுத்து யார் யார் அதில் பங்கேற்பது என்பதை பற்றி நாங்கள் முடிவு செய்வோம். தலைமை சார், திமுக பெரும் வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள். பட் இந்த சமயத்தில் அதிமுக உடைய பிஜேபி இந்த எலெக்ஷன்ல அதிகமாகவே ஓட் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு இது வருது. உங்க வெற்றி மிகப்பெரியதா இருந்தாலும் பிஜேபியும் ஒரு கணிசமான ஓட் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு பேச்சு வருது. சில இடங்கள்ல வேட்பாளர்களுடைய மனசுல வச்சுட்டு போறது இருக்கு, கட்சியை மனசுல வச்சுட்டு போறது இருக்கு. அதனால அதெல்லாம் இப்ப வந்து பார்க்க முடியாது. ரிசல்ட் முடிஞ்சா வரட்டும், அதுக்கு பிறகு என்னுடைய விளையாட்டு